வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் அதிரசம் பிரியாமல் எப்படி செய்யலான்னு மூணு டிப்ஸ் இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சுதுன்னா அதிரசம் மாவு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். மாவை லூஸாக்குறதுக்காக கொஞ்சமாக வெள்ளைப்பாக எடுத்துட்டு மாவில் ஊற்றிட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இதை மறுநாள் சுட்டிங்கன்னா அதிரசம் உங்களுக்கு இதே மாதிரி பிரியாமல் வரும். அடுத்ததாக இன்னொரு டிப்ஸை பார்த்துடலாம். இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். இதை விட லூஸாக இருந்தாலும் அதிரசம் சுட வராது. பாகு முறிஞ்சாலும் அதிரசம் சுட வராது. இப்போ இதில் வந்து 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கிலோ மாவுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதிரசம் சுட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ 3வது டிப்ஸை பார்த்துடலாம். அதிரச மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்குங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா அதிரசம் சுட்டிங்கன்னா வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி வரும். அதிரச மாவு பாகு எடுக்கும் போது ரொம்ப டைட்டாக மாவு போட்டு பிசையாமல் லூஸாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ 3 டிப்ஸ்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதிரசம் வந்து சுடும் போது இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.